வணக்கம் குரூட் ஆயில் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை செல் செல்காலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா குரூட் இப்போ ட்ரேட் ஆகிறது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நமக்கு செல்கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி செவனில் வந்திருக்கு ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் அதாவது டுவெல் பாயிண்ட்ஸ் வந்து காட்டுது ஸோ செகண்ட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டார்கெட் காட்டுது ஸ்டாப்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு லைவ் மார்க்கெட்டில் இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் குரூட் ஆயிலில் என்ன மாதிரி கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேரை லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுட்டு இந்த ஸோ இப்போ குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம பார்க்கறது ஆக்சுவலி ஒன் மினிட் சார்ட்டில் பார்க்குறோம் நார்மலாக கேண்டில் ஸ்டிக் சாட் பார்க்குறோம் அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீன் அந்த மாதிரி நமக்கு மாற்றி மாற்றி வரும் அதாவது க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா ரைஸ் ஆகும் ரெட் கலரில் இருந்தால் டவுன் ஆகும் அதே கான்செப்டில் தான் இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டல்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் தான் வரும் ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு கால்ஸும் வந்து இது வந்து கொடுத்துரும் அதாவது என்ன பாயிண்டில் பை பண்ணலான்னா என்ன பாயிண்ட் இல்லை செல் பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்ட் என்ன செகண்ட் ஆர்ட் என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு ஒரு கால்ஸ் மாதிரியே ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணும் போதெல்லாம் இப்போ டவுன் சைட் ப்ரேக் அவுட் பண்ணால் கால் வரும் அதே மேலே பையிங் சைட் அப் சைடில் ப்ரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா பை கால் வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணும் போதெல்லாம் நமக்கு ட்ரெண்டை காட்டுறதுக்காண்டி கலர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இந்த கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்துக்கிட்டே வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு கலர் வந்து ரெட் கலரில் தான் போகும் பட் கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது தான் வரும் அதுவும் அந்த ஃபஸ்ட் காலுக்கே ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கே உங்களுக்கு கால்ஸ் என்ன அப்படின்ட்டு வந்துடும் ஸோ ட்ரெண்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயத்தில் கால்வும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு என்ட்ரிஸும் வந்து ஒன் மினிட்டுங்கையில் நிறையவே வந்து கிடைக்கிற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் குரூடாயில்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து ஃபைவ் என்ட்ரிஸ் கிட்டக்க வந்து கிடைக்கும் ஸோ இதில் நமக்கு தேவை வந்து ஒரு ரெண்டு என்ட்ரி நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சாலே அன்றைக்கி டேயை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ நாங்கள் எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்க எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாட்டையுமே நாங்கள் சொல்கிறதும் அதுதான் எங்கள்கிட்ட வாங்கியிருக்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுற ஒரு ரெண்டு என்ட்ரிஸும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அதோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்த நாள் ட்ரேடிங்கை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு என்ட்ரீஸன்றது வர எல்லா எண்ட்ரிஸும் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் ஒன்றும் கிடையாது எதுக்கு இவ்வளோ என்ட்ரிஸ் அதாவது எதுக்கு இந்தளவுக்கு என்ட்ரிஸை நுணுக்கமாக ஒவ்வொரு தடவை மார்க்கெட் மாறும்போது கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தேவை வந்து நமக்கு ஒரு நாளைக்கே ஒரு என்ட்ரி இல்லை ரெண்டு என்ட்ரினா அந்த ட்ரேடிங் வந்து நமக்கு பண்ணுறதுக்கு டைம் பற்றாது இல்லாட்டினா நம்ம நாள் ஃபுல்லாக உட்காந்து சார்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இதில் ட்ரேடிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரிஸ் வந்து வரும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன்ட்ரிங் மேலே ரொம்ப நுணுக்கமாக நம்ம மார்க்கெட்டை வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் வந்து ஒரு செட்டன் பீக் ஏறுது ஏறிட்டு அங்கேருந்து இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு லோயர் சைட் அவுட் மாதிரி வச்சிருக்கோம் அந்த பிரேக் அவுட் லெவெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் கால் வந்து வந்துடும் அதே மாதிரி டார்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டுன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பத்து பாயிண்ட் தான் வந்து சொல்கிறோம் ஆயிலுக்கு சொல்லப்போனால் டென் பாயிண்ட் மூமெண்ட்டுன்றது ஒரு ஈஸியான ஒரு மூமெண்ட் அதுவும் இப்போ மார்க்கெட் மூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து மூவ் பண்ணுது அதுவும் மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் ராலீஸ் வந்து இருக்கு குரூட் ஆயிலுக்கு டென் பாயிண்ட் கொடுக்குறது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான் கிட்டத்தட்ட இப்போ நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி செவன் ரேஞ்சில் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் உங்கள் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு ட்ரெண்டு மாறும்போது உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேரை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் இல்லாத ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல பட் இந்த சாஃப்ட்வேர் கொடுக்கும்போது ஈவன் ரொம்ப ஏஜாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட்டினுடைய அனுபவம் ரொம்ப இல்லைனாலும் நீங்கள் ஒரு பிகினராகவே இருந்தாலும் கூட உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம் அது எப்போன்னு தெரிஞ்சுட்டா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிடலாம்ல அந்த கான்செப்டில் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஸோ மார்க்கெட்டில் இப்போ போன ட்ரெண்டு பைக்கால் அப்படின்றனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செல் காலே வந்து வந்திருக்கு அதே இப்போ போன ட்ரெண்ட் செல் கால்னால் இப்போ நமக்கு பைக்கால் வரும் உங்களுக்கு ஒரு கால் வருது இப்போ ஒரு பைக்கால் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கால் வந்து ரிப்பீட் ஆகாது அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு கால் வந்து செல் கால்னால் அடுத்த கால் பைக்கால் தான் வரும் ஸோ கால்ஸ் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி தான் வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களால் பார்த்தோன்னே ஈஸியாகவே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கும் ட்ரேடிங்கும் வந்து நல்லாவே பண்ண முடியும் மேக்சிமம் மார்க்கெட் ரொம்ப இறங்க போதுன்றதை முன்கூட்டியே ஓரளவுக்கு ப்ரடிக்ட் பண்ணி சொல்லிடும் அதே ஏற உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரடிக்ஷன் பண்ணி சொல்லிடும் ஸோ மார்க்கெட்னுடைய மேக்ஸிமம் மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்க எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே கூட நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம் நல்லா மூவ் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயுமே நல்லாவே வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ் நல்லாவே உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது இது ரிலேட்டடாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இது எப்படி மூவ் பண்ணுது சார்ட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு தான் லைவாக என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் ஆக்சுவலி அப்லோட் பண்ணியிருக்கோம் இது ரிலேட்டடாக சேனல் நேம் வந்து என்எஸ்சி கமாடி ரிலேட்டடாக நல்லா போனீங்கன்னா அவங்களால் செக் பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா லைவாகவும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிங்க அதுக்காண்டி தான் அந்த வீடியோஸ் வந்து லைவில் வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அட் ஆகுதுன்ட்டு ஆக்சுவலி நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் சிக்ஸ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஹெவியான ஒரு டவுன் அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ட்டி செவனில் செல்கால் வந்துச்சு தேர்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணிச்சு ஒன் செகண்டில் ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் கொடுத்துருக்கு கேண்டில் வந்து சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து இறங்குச்சு ஸோ இந்த ஒரு கேண்டில் காண்டி தான் ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம இவ்வளோ எயிட் மினிட்ஸ் வந்து ஆக்சுவலி வெயிட் பண்ணோம் இந்த டவுன் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆக்சுவலி நம்ம வெயிட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஒரு எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு எயிட் நைன் பாயிண்ட்ஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து கிடச்சிருச்சு நம்ம எதிர்பார்க்குறது ஃபஸ்ட் ஆர்ட் நமக்கு சாஃப்ட்வேர் ஷோ பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டுவல் பாயிண்ட்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கு ஸோ அந்த டொல் பாயிண்ட்டும் நமக்கு கிடைக்குதா அது நமக்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரேடாகிற ரேஞ்ச் வந்து ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டியில் ட்ரேட் ஆகுது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்ட்டு ஸோ இப்போதைக்கு வந்து செவன் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் அச்சீவ்மெண்ட் ஆகுதா ஃபுல்லாக இது போயிட்டு டார்கெட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் ஸ்டில் வந்து ஒரு டவுன் ட்ரனில் தான் இருக்குது மார்க்கெட் செல் கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே ஆக்சுவலி அந்த பாயிண்ட்லேயே தான் ரொம்ப நேரமாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ட்ரேட் ஆச்சு ட்ரேட் ஆனதுக்கப்புறம் சடன்னாக ஒரு லெவன் டென் போல் பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜான ஒரு வால்யூம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் ஒன்று ரீச் ஆகிடுச்சு ஸோ இந்த ஹியூஜ் வால்யூம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு டார்கெட்டை போயிட்டு மார்க்கெட் வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருச்சு ஃபோர் ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆன கால்ஸ் இப்படி தான் வந்து ஸ்கேண்டில்ஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணும் ஸோ நீங்களும் உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்னு தான் இந்த வீடியோவை அப்படியே கம்ப்ளீட் லைவ் மார்க்கெட்டில் ரெக்கார்டிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி செவனில் நமக்கு செல் கால் வந்து தேர்ட்டி எயிட்டில் போய்கிட்ருக்கு ஸோ நமக்கு லெவன் ஓ கிளாக் வந்து செல் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் சேஞ்ச் ஆகுது அது பார்த்திங்கன்னா இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூவில் செல் கால் வந் பை கால் வந்திருக்கு ஸோ நமக்கு செல் கால் வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆக்சுவலி டவுன் வந்து போயிருக்கு நமக்கு ஆக்சுவலி செல்கால் லெவன் ஓ கிளாக் வந்தது ஃபார்ட்டி செவனில் வந்துச்சு ஃபார்ட்டி செவனில் வந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் இறங்கிட்டு நல்லா இறங்கிட்டு ரெக்கவரி கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறமா தான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி வந்து கொடுக்குது அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பைக்காலே வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூ ரேஞ்சில் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ பைக்காலும் அப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கும் அதே மாதிரி கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த ஓப்பன் பாயிண்ட்லேயே உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் இப்போ வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த கேண்டலினுடைய கலர் ஓப்பன் ஆகும் போதே க்ரீன் கலரில் வந்துடும் கால்ஸ் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போதே கொடுத்துரும் ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது நமக்கு கீழே போயிட்டு மேலே நல்லா ரெக்கவரி கொடுத்து வருது அப்படின்னா அப் சைடில் ப்ரேக் அவுட் நடக்குதுன்னா பைக்காலாக வரும் அதே மார்க்கெட் நல்லா ஒரு செட்டன் ரேஞ்ச் மேலே ஏறிட்டு கீழே ரிவர்ஸில் வருது இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு செல் கால் வரும் ஸோ நமக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு செல் கால் வந்துச்சு ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி செவனில் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன் போச்சு அது மார்னிங் லெவன் ஓ க்ளாக் வந்துச்சு இப்போ ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் அந்த டவுன் ட்ரெண்ட் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து பை கால் வந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பைக்கை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன் தேர்ட்டி சிக்ஸுக்கு வந்தது ஃபார்ட்டி ஒன்ல அச்சீவ் ஆயிருச்சு ஸோ அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு ஸோ இது நமக்கு பைக்கால் வந்தது ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டி டூவில் வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து போயிட்ருக்கு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நமக்கு சொன்ன அந்த டோல் பாயிண்ட்ஸ் மேலே வந்து டார்கெட் வந்து ரீச் அவுட் ஆகிடுச்சி ஸோ இப்படி தான் உங்களுக்கு பை கால் ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து இன்றைக்கி நமக்கு ரீச் அவுட் ஆயிருக்கு நமக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் நமக்கு தேவையான அந்த முதல் ரெண்டு என்ட்ரிஸ்ல நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம அன்றைக்கி டேயை புக் பண்ணிட்டு டேனுடைய என்ட்ரிங்க டேனுடைய ட்ரேடிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மூலியமாக உங்களால் நல்லா தொடர்ந்து வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ட்ரெண்டு போதெல்லாம் உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரு என்ட்ரி விட்டாலும் அடுத்த என்ட்ரியை எயின் பண்ணி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு சிம்பிளாக பார்க்கறதுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஈவன் நீங்கள் பிகினராக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் டெய்லி கம்ப்யூட்டரில் ஓப்பன் தான் பண்ண போகிறீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் அப்படியே சார்ட்டு வந்து லைவ் சார்ட் ஓடுற மாதிரியே எதுவும் தான் ஓடும் ஏன்னா அந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கேண்டில்ஸில் போகும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பையங் ட்ரெண்ட்னா க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் ஸோ சிம்பிளாக பார்க்கும்போதே இது இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியும் கால்ஸ் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதை சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்கள் சிஸ்டமில் நீங்களே உங்களுக்கு தேவையான லைவ் கால்ஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தேங்க் யூ